லேடி ஸ்டூடண்ட் இல்லமா ப்ரொஃபசர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 8th தமிழ் புக்ல முதல் பருவத்துல முதல் இயல்ல இருக்கக்கூடிய உரைநடை பகுதி பார்க்க போறோம் என்ன தலைப்பு அப்படினா தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அப்படிங்கிற தலைப்பு இந்த பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் எழுத்துக்களில் வரி வடிவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை இப்பாடப்பகுதியில் காண்போம் அதாவது தமிழ் எழுத்துக்களின் அமைப்பு இருக்குல்ல அந்த வடிவத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை இப்பாடப்பகுதியில் காண்போம் வாங்க டாபிக் உள்ள போலாம் இரண்டாவது பாயிண்ட் பாருங்க தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர் தொடக்க காலத்தில் எழுத்து என்பது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஒரு பொருளினுடைய வடிவத்தை வந்து அப்படியே வந்து வரைஞ்சிருக்காங்க அதனால் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய முழு ஒளியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது இவ்வாறு ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒளி எழுத்து நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வடிவத்துக்குன்னு ஒரு ஒளியை கொடுக்குறாங்க அதனால் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒளி எழுத்து நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன் அப்படின்னா இது வந்து புக் பேக் க்வெஸ்சனில் இருக்குது அச்சுக்கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன அச்சுக்கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன இதை புக் பேக்கில் எப்படி கேட்டுருங்க அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெறுவதற்கு காரணம் டேஸ் அச்சுக்கலை ஓகேங்களா அடுத்து ஐந்தாவது பாயிண்ட் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை எங்கு காணலாம் கோயிலில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் கோயிலில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை நாம் காணலாம் கல்வெட்டுக்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டு கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன் அப்படிங்கிற இப்போ கொடுக்குறாங்க கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன செப்பேடுகள் கிபி அதாவது பொது ஆண்டு 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் கல்வெட்டுக்கள் கமா செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து தமிழ் எழுத்து என இரு வகைகளாக பிரிக்கலாம் கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து தமிழ் எழுத்து என இரு வகைகளாக பிரிக்கலாம் வட்டெழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து ஆகும் வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து ஆகும் தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம் ஆகும் இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம் ஆகும் அடுத்து சேரமண்டலம் பாண்டிய மண்டலம் சேரமண்டலம் கமா பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்களே இடம்பெற்றுள்ளன அதாவது சேரமண்டலத்தையும் பாண்டிய மண்டலம் பாண்டிய மண்டலம் இருக்குல்ல அதாவது சேரமண்டலம் அப்படிங்கிறது கேரளா போன்ற பகுதி பாண்டிய மண்டலம் அப்படிங்கிறது மதுரையை சுற்றியுள்ள பகுதி ஆகிய பகுதிகளில் 8 முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்களே இடம்பெற்றுள்ளன தமிழ் எழுத்துக்களை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க அதாவது அந்த வரி வடிவத்தை வட்டெழுத்து இன்னொன்று வந்து தமிழ் எழுத்து அதில் வட்டெழுத்து அப்படிங்கிறது 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா அடுத்து முதலாம் ராஜராஜ சோழனின் காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன ஓகேங்களா அடுத்து கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன அது சிலப்பதிகாரத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்புதி கண்ணெழுத்து படுத்த எண்ணு பொல்புதி அப்படின்னு சொல்லி இந்த கூற்றை வந்து சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க அதாவது கண்ணெழுத்தை பற்றி சிலப்பதிகாரத்தில் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்புதி அப்படின்னு சொல்லி இப்போ சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 14ஆவது பாயிண்ட்டு எழுத்துக்களில் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருளின் தன்மை அழகுணர்ச்சி போன்றவை காரணமாக அமைகின்றன எழுதப்படும் பொருளின் தன்மை அழகுணர்ச்சி ஓகேங்களா அடுத்து பாக்ஸில் கொடுக்கப்பட்ட ஒரு க்வெஸ்சன் தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறிகிறோம் அதாவது வட்டெழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி இரண்டு வகையான எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன இதற்கு என்ன சான்று அப்படின்னா அரச்சலூர் கல்வெட்டே இதற்கு சான்றாகும் அரச்சலூர் கல்வெட்டில் தான் இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளது இக்கல்வெட்டு தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டது ஓகேங்களா அடுத்து பழங்காலத்தில் கற்பாறை செப்பேடு ஓலை போன்றவற்றில் எழுதினர் பழங்காலத்தில் கற்பாறை செப்பேடு ஓலை போன்றவற்றில் எழுதினர் அந்தந்த பொருள்களின் தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்களின் வடிவங்கள் அமைந்தன அந்தந்த பொருள்களின் தன்மைக்கு ஏற்ப எழுத்துக்களின் வடிவங்கள் அமைந்தன அவ்வாறு எப்படி அமைஞ்சிருக்கின்றத பார்க்கலாம் பாறைகளில் வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது அதனால நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன பாறைகளில் வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது அதனால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன
ஓலைகளில் நேர்கோடுகளும் புள்ளிகளும் எழுதுவது கடினம். ஸோ வளைகோடுகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. அதாவது பாறைகள் வந்து ரஃபா இருக்கும், ஸோ நேர்கோடுகள் போடுறாங்க, ஓலைகள் வந்து வலுவலுன்னு இருக்கும், ஸோ வளைவா வந்து நம்மளால வளைய முடியும். ஸோ புரியுதுங்களா? ஓகேங்களா? அதனால பாறைகளில் வந்து நேர்கோடும் ஓலைகளில் வந்து வளைகோடுகளும் பயன்படுத்தப்பட்டன. ஓகேங்களா? அதே போல ஓலைகளில் புள்ளியும் வாங்கி எழுதுவது, புள்ளி வைத்து எழுதுவதும் கொஞ்சம் கடினம். ஓகேங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமானது, இனி வரக்கூடிய எல்லாமே கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடியது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 18வது பாயிண்ட், எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. அதாவது குறில் நெடியில் குறிப்பிடுறதுக்கு. ஓகேங்களா? எது இதில் எது அப்படின்றதுல பாருங்க, ஏ அப்படிங்கிற குறில் எழுத்துக்கு மேலே புள்ளி வச்சிருந்தது அப்படின்னா அது வந்து குறில் எழுத்தாகவே எடுத்துக்கொள்ளப்படுது, புள்ளி வைக்கல அப்படின்னா அது நெடில் எழுத்தாக அதாவது வழங்கப்படுது. ஓகேங்களா? ஏக்கு மேலே புள்ளி வச்சிருக்கு, அதனால அது வந்து குறில். ஏக்கு மேலே புள்ளி வைக்கல அப்படின்னா அது வந்து நெடில். நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது இந்த ஏ, ஆனால் இதுக்கு முன்னாடி தொல்காப்பியர் காலத்தில் வந்து எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, மேலே வந்து புள்ளி வைக்காமல் எழுதுனா நெடிலாகவும், புள்ளி வச்சிருந்தது அப்படின்னா அது வந்து குறிலாகவுமே வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து 19வது பாயிண்ட், இதே போல தான் நீ வரக்கூடிய க்வெஸ்சன்ஸ் ஃபுல்லாமே இருக்கும். அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்பட்டன. எக்ஸாம்பிள் பாருங்க, காக்கு அப்புறம் புள்ளி வச்சது அப்படின்னா அது வந்து கா, அதாவது நெடிலாகவும், தாக்கு அப்புறம் புள்ளி வச்சது அப்படின்னா அதை தா அப்படின்னு சொல்லி நெடிலாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். ஐகார எழுத்துக்கள்னா இது கை தை மை, அதை பிரித்து பாருங்க, இக்கு கூட்டல் ஐ கை, இத்து கூட்டல் ஐ தை, இது போன்ற எழுத்துக்கள். ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். அப்போ ரெண்டு புள்ளி வச்சு அதுக்கப்புறம் காவோ தாவோ இல்லை பாவோ போட்டோ அப்படின்னா அது கை தை பை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து எகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை அவுகார வரிசை எழுத்துக்களாக இடப்படுங்க. முன்னாடி ரெண்டு புள்ளி வச்சிருந்தாங்கன்னா அது ஐகார எழுத்துக்கள் கை தைக்கு, அதுக்கடுத்து இந்த ரெட்டை ஒத்தக்கொம்பு போட்டு ரெண்டு புள்ளி வச்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்து கவு தவு அப்படி அவுகார வரிசைன்னு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? கைக்கு அப்புறம் இங்கே கேக்கு அப்புறம் ரெண்டு புள்ளி வச்சிருக்காங்க, அதனால கவு அப்படின்னும், தேக்கு அப்புறம் ரெண்டு புள்ளி வச்சிருக்காங்க, அதை வந்து தவு அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து மகர எழுத்துக்களை குறிப்பிட பகர எழுத்துக்களின் உள்ளே புள்ளியிட்டனர். அதாவது பாலை வந்து உள்ள புள்ளி வச்சிருக்காங்க, உள்ள வந்து புள்ளி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்பு உள்ளது பாக்கு உள்ள வந்து புள்ளி வச்சிருக்காங்க, இப்புல வந்து மேலே தான் புள்ளி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? பாக்கு உள்ள புள்ளி வச்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்து மா அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல வழங்கிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து குற்றியலுகிற எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளியிட்டனர். குற்றியலுகிற குற்றியலுகிற எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளியிட்டனர். இது வரைக்கும் அந்த காலத்துல எப்படிலாம் குறில் நெடியில வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, தற்காலத்தில் நெடிலை குறிக்க துணைக்கால், அதாவது இன்ஸ்டிட் ஆஃப் அந்த புள்ளி மேலே புள்ளி வச்சாங்களே அதுக்கு பதிலாக இப்போ வந்து துணைக்கால் வந்து யூஸ் பண்ணுறோம். ஐகார உயிர்மையை குறிக்க இணைக்கொம்பு, அதாவது கை தை அப்படின்னு சொல்லி குறித்தோம்ல, அதாவது காக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னது கை அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இணைக்கொம்பு யூஸ் பண்ணுறோம். அவுகாரம் உயிர்மை குறிக்க கொம்புக்கால், அதாவது கவு ல மாதிரி போடுவோம்ல அது யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது 23வது பாயிண்ட். அடுத்து 24வது பாயிண்ட், எழுத்து சீர்திருத்தம். எழுத்து சீர்திருத்தத்தை பொறுத்த மட்டும் இரண்டு பேர் வருவாங்க, ஒன்று வீரமாமுனிவர் எழுத்து சீர்திருத்தம், இன்னொன்று வந்து பெரியார் எழுத்து சீர்திருத்தம். வீரமாமுனிவர் எழுத்து சீர்திருத்தம் என்ன அப்படின்னா, தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு செய்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். தமிழ் எழுத்துக்களில் ரொம்ப முக்கியமான குவெஸ்டின், தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். எகர நெடிலை ஏ ஆகவும் ஒகர நெடிலை ஓ எழுதி முட்டை போடணும் அப்படின்றதாகவும் உருவாக்குறது யார் அப்படின்னா வீரமாமுனிவர் தான். நல்லா பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. எகர நெடிலை ஏ போட்டு கீழே ஒரு கோடு மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தவரும், ஒகர நெடிலை ஓ போட்டு கீழே வந்து முட்டை போடணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். அதேபோல் ஏகார ஓகார உயிரை ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து கோ, அதாவது புதிய வடிவத்தை இந்த மாதிரி வடிவத்தெலாம் கொண்டு வந்தது யார் அப்படின்னா வீரமாமுனிவர். கீழே நான் பாக்ஸில் போட்டிருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏ போட்டு மேலே புள்ளி வச்சுருந்தது அப்படின்னா அது வந்து குறில், ஏ மட்டும் போட்டிருந்தது அப்படின்னா நெடில். இது வந்து தான் அந்த காலத்தில் வந்து இது பண்ணது. இது எல்லாத்தையுமே மேலே வந்து பழங்கால் மேலே இருக்கிற இந்த மேலே இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே பழைய எழுத்து முறைகள், கீழே இருக்கக்கூடியது எல்லாமே வீரமாமுனிவர் கொண்டு வந்த சீர்திருத்தம். இந்த ஏ போட்டு புள்ளி வைக்கிறத ஏ குறில் அப்படின்னும், நெடியில் வந்து கீழே கொம்பு மாதிரி போட்டோம், ஓவை வந்து ஓக்கான குறியில் வந்து ஓ மட்டும், ஓவுடைய நெடியில் வந்து கீழே வந்து முட்டை போட்டு இது மாதிரி கொண்டு வந்த ஃபுல்லாமே வீரமாமுனிவர் தான். ஓகேங்களா? அடுத்து பெரியார் எழுத்து சீர்திருத்தம். 20வது நூற்றாண்டு வரை நா ரா நா ஆகிய எழுத்துக்களை இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. நா போட்டு, அதாவது இங்கே துணைக்கால் போடாமல் ஒரு மாதிரி உருண்ட மாதிரி இப்படி போட்டுருப்பாங்க. இது வந்து அந்த பழைய பைபிள்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? என எழுதினர்
இதே போல இந்த நை லை லை இது போன்ற எழுத்துக்களெல்லாம் இணைக்கொம்பு போட வச்சது யார் அப்படின்னா பெரியார் அவர்கள். ஓகேங்களா, இவற்றை அச்சு கோப்பதற்காக தனி அச்சுகள் உருவாக்கப்பட வேண்டியிருந்தது. இந்த நிலையை இந்த குறையை நீக்க தந்தை பெரியார் எழுத்து சீர்திருத்தம் செய்தார். ஓகேங்களா, ஓகே, ரொம்ப முக்கியமான பாடம் இது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை தான் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.